நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த உலகமே நீங்க தான் அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். எப்படி ஒரு பூங்கால உட்கார்ந்துருக்கிற முதல் நபருக்கு தூரத்துல வந்த ரெண்டாவது நபர் வந்து தன்னோட நண்பரை போலவும், அதே ரெண்டாவது நபர் வந்து எதிரில வந்த மூணாவது நபருக்கு ஒரு ஆவி மாதிரி தெரிஞ்சதுன்னு பார்த்தோம். இங்க பார்க்கப்படுற நபர் வந்து ஒருத்தர் தான், ஆனா அதுவே முதல் நபருக்கு வந்து நண்பரா தெரியறாரு, மூணாவது நபருக்கு வந்து ஆவிய வேற வேற கட்சியை ரெண்டு பத்தியும் தெரியுது. பார்க்கிற பொருள் ஒண்ணுதான், ஆனா அவங்க கொண்ட கருத்து தான் வேற வேறையா இருக்குது. இந்த அனுபவம் அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? முதலாவது நபர் வந்து தன்னோட தனிப்பட்ட கருத்தை அந்த உருவத்து மேல சுமத்தினதுனால அந்த ரெண்டாவது நபர் வந்து அவருக்கு நண்பரா தெரியறாரு. அதே மாதிரி இந்த மூணாவது நபர் இருக்காரு பாருங்க, அவரு அதே ரெண்டாவது நபர் மேல தன்னோட தனிப்பட்ட கருத்தை சுமத்துறப்ப அவருக்கு அது ஆவியா தெரியும். இங்க உண்மை வேற அனுபவம் வேறையா இருக்கு. உண்மையான உண்மை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பொறுத்த வரைக்கும் நாம எதை எதை எப்படி அணுகிறோமோ அனுபவிக்கிறோமோ அதுதான் நமக்கு மட்டும் உண்மையா இருக்குது. நாம எப்படி பாக்குறோமோ எப்படி ஏத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு உண்மையா இருக்குது. நாம பாக்குறது மேலையும் கேட்கறது மேலையும் அனுபவிக்கிறது மேலையும் எந்த கருத்தை ஏத்தி பாக்குறோமோ அப்படியேதான் அதெல்லாம் நமக்கு தெரியுது. நாம வந்து எதை பார்த்தாலும் நம்ம கருத்தோட தான் பாக்குறோம், நம்மளோட எண்ணங்களை வச்சுதான் பாக்குறோம். நம்ம கருத்து சில சமயத்துல நடைமுறை உண்மைக்கு ஏற்றதாகவும் இருக்கலாம், சில சமயத்துல நடைமுறை உண்மைக்கு தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தியெல்லாம் நமக்கு கவலை இல்லாத முக்கியத்துவமும் இல்லாம இருக்குது. எதை பார்த்தாலும் நம்ம கருத்தோட தான் பாக்குறோம். நம்மளுக்கு வந்து தெரியாதவங்க மீது எப்படி நம்ம கருத்தையும் கற்பனையும் சுமத்தி பாக்குறோமோ அதே மாதிரிதான் தெரிந்தவற்றையும் நம்ம கருத்தோட தான் பாக்குறோம். இப்ப நான் வந்து என் அம்மாவை பாக்குறப்ப அம்மாங்கிற கருத்தோட பாக்குறேன், அப்பாவை பாக்குறப்ப அப்பாங்கிற கருத்தோட பாக்குறேன், உறவினரை பாக்குறப்ப அவங்கள பத்திய கருத்தோட தான் பாக்குறேன். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா அனுபவங்களும் நாம சேகரிச்ச எல்லா செய்திகளும் நம்ம மனசுக்குள்ளார ஒரு நினைவு குறிப்பா படிச்சு கிடக்கு. அதுல இருந்து வர நினைவை வச்சுதான் எல்லா பொருளையுமே நம்ம பாக்குறோம், அதுல இருந்து வர கருத்தை வச்சுதான் எல்லா நபரையுமே நம்ம பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் நபரையும் நம்மளுடைய சிந்தனையை தாண்டியதான் நம்ம பாக்குறோம், நம்மளோட கருத்தோட அடிப்படையில தான் அது எல்லாத்தையுமே பாக்குறோம். அப்படி பார்க்காட்டி அந்த பொருள் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாம இருக்குது. இதனால என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து பாக்குற ஒவ்வொரு பொருளையும் நம்மளோட கருத்தையும் சிந்தனையும் கலந்து பாக்குறோம் சொல்லி பார்த்தோம். அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப என்னோட அம்மாவை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அம்மாவை பத்திய செய்தியோ கருத்தோ இல்லாம நான் என்னோட அம்மாவை பார்த்தா கூட அம்மானு புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் அப்பாவும் புரிஞ்சுக்கிறதையும் இல்ல மத்த யார பத்தி அல்ல எதை பத்தி புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் என்னோட கருத்தையும் சிந்தனையும் கலந்துதான் நானு அங்க பார்க்க முடியும். கருத்தை கலந்து பாக்குறதாலதான் நம்மளோட தாய் வந்து தாயா இருக்கிறாங்க, நம்ம நண்பர் வந்து நண்பரா தெரிகிறாரு, நம்ம கணவர் வந்து கணவரா தெரியறாங்க, நம்மளோட மனைவி வந்து மனைவியா தெரியறாங்க. அதே மாதிரி நம்ம கருத்தை கலந்து பாக்குறதால தான் ஒரு பறவை வந்து பறவையா தெரியுது, கடல் வந்து கடலா இருக்கு, மலை வந்து மலையாகுது, மிருகங்கள் மிருகங்கள் ஆகுது, உலகம் உலகம் ஆகுது. நாம பார்க்குற பொருளுக்கு நம்ம கண்கள் வந்து ஒளி வடிவம் கொடுக்குது, ஒரு உருவம் கொடுக்குது. நம்ம செடிகள் வந்து ஒளி வடிவம் கொடுக்குது. நம்ம புலன் எல்லாமே நாம பாக்குற பொருளுக்கு ஒரு பௌதீக ஒரு வடிவம் தருது.
அப்படி நாம நம்ம புலன் மூலமா பாக்குற பௌதீக வடிவத்துக்கு நம்ம சிந்தனை மூலமா ஒரு கருத்து வடிவத்தையும் கூட நம்ம கொடுக்கறோம் நாம பாக்குற உலகத்துக்கு நாம நம்ம உடம்ப தரோம் நாம பார்த்த உலகத்துக்கு நம்மளுடைய உள்ளத்தையும் தரோம் நம்ம உடல் உணர்வு மூலமா உலக பொருளுக்கு ஒரு பௌதீக உடவும் தரோம் அதே மாதிரி நம்ம உள்ளத்து சிந்தனை மூலமா அதுக்கு ஒரு கருத்து உடவும் தரோம் இப்ப நாம வேற நம்ம உடல் வேற இல்ல நாம வேற நம்ம உடல் உணர்வு வேற இல்ல நம்ம உணர்வு உடல் நம்ம உணர்வுகள் வேற நம்ம உணர்வா தோன்ற உலகம் வேற இல்ல நாம வேற நம்ம அனுபவம் வேற இல்ல நம்ம அனுபவம் வேற அதிலிருந்து வேற நினைவு வேற இல்ல நம்ம நினைவுகள் வேற அதன் மூலம் வர மற்றவங்களுக்கு தர கருத்து உருவம் வேற கிடையாது நாமே நம்ம அனுபவமா இருக்கோம் நாமே நம்ம நினைவுகளா இருக்கோம் நாமே நாம் கருதும் உலகமாக இருக்கும் நாம் காணும் இந்த உலகம் நம்ம உணர்வாலையும் உள்ளத்தாலையும் உருவாக்கப்பட்டிருக்கு நாம பார்க்கிற மனுஷங்க பொருட்கள் எல்லாமே நம்ம உடலாலையும் உள்ளத்தாலையும் அமைஞ்சிருக்குது நம்ம நண்பன் வந்து நம்ம உடலோட ஒரு அம்சமா நம்ம உள்ளத்தோட ஒரு அம்சமா அமைஞ்சிருக்குது அதனால நாமே நமது நண்பன் நாமே நமது எதிரி நாமே நமது தாய் நாமே நமது தந்தை நாமே நமது மனைவி நாமே நமது கணவன் நாமே நமது குழந்தை நாமே நமது உலகமாக இருக்கும் இப்ப நாம வேற நம்ம உலக வேற இல்ல நாமே நாம் காண்ற உலகமாக இருக்கும் நாமே நாம் காண்ற அனுபவிக்கிற உலகமாக இருக்கும் உலகம் அனைத்துமே நமக்குள்ளாரியே நிலை பெற்றிருக்குது நாம அசையாம உலகத்துல அசைவு இல்ல நம்மளோட அசைவு தான் உலகத்தோட அசைவாக இருக்கு நம்ம அம்சத்துக்கு அந்நியமா எந்த ஒரு பொருளுமே இல்லாம இருக்குது நமக்கு அடங்காத எந்த ஒரு பொருளோ மனிதரோ இந்த உலகத்திலேயே இல்ல நானாக இருப்பதும் நானே எனக்கு வெளியில இருப்பதும் நானே உள்ளும் புறமும் நானே அனைத்தும் நாமே அனைத்தும் நீங்களே நம்முடைய விரிவுதான் இந்த உலகம் இந்த உலகின் மைய புள்ளி நாமே நம்ம ஆதாரமா வச்சுதான் இந்த உலகமே சுத்துது இப்படி நான் நான் சொல்றமே இந்த நானை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் ஆராய்வோம் நன்றி வணக்கம்